அனுமன் ஜெயந்தியை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அனுமன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள 35 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், தேன் உள்ளிட்ட 21 வகையான அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தோப்புத்துறை பெருமாள் திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தியையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பக்தர்கள் அகல் விளக்கு ஏற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மத்தம் அக்ரஹாரம் பகுதியில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ கருணாஞ்சநேயர் சுவாமி திருக்கோயிலில் அனுமன் ஜெயந்தி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வெண்ணைக்காப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த ஸ்ரீ ஹனுமனுக்கு 1008 வடைமாலை சாத்தி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருச்சியில் பிரசித்தி பெற்ற கல்லுக்குழி ஆஞ்சநேயர் கோவிலில் ஆஞ்சநேயர் சிலைக்கு 1008 வடைமாலையும் 10008 ஜாங்கிரி மாலையும் சாற்றி பெருந்திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு செய்தனர். இதேபோல் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள அனுமந்தன்பட்டியில் சுயம்புவாக எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சனிபந்தன ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பக்தர்களுக்கு காப்பு கயிறு விநியோகிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே புகழ்பெற்ற அனந்தமங்கலம் ராஜகோபால சுவாமி கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ த்ரிநேத்திர தச புஜ வீர ஆஞ்சநேயரை பக்தர்கள் மனமுருகி வழிபட்டனர்.